ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லவுடலி சேனல். நான் உங்க சுகுமார். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 360 டிகிரி கேமராவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேமரால நீங்க போட்டோவும் எடுத்துக்கலாம், அதே போலயே 360 டிகிரியில நீங்க வீடியோவும் எடுத்துக்க முடியும். அது என்ன 360 டிகிரி வீடியோ அப்படின்ற ஒரு சின்ன சாம்பிள் வீடியோவை நான் நேத்தியே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். 360 டிகிரி வீடியோனா எப்படி, நீங்கள் எப்படி வியூ பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 360 டிகிரி கேமரா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதோட அன்பாக்சிங் அண்ட் எப்படி நீங்கள் வாங்குறது அப்படின்ற பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லவுடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லவுடலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுக்கு உடனடியாக உங்களோட மொபைலுக்கு வரும். நார்மலாக நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கேமராக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அதை கேப்சர் பண்ணோம். பட் இந்த 360 டிகிரி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கவர் பண்ணோம். அந்த கேமராவை தவிர இது இருக்கக்கூடிய எந்த பிளேஸையுமே நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணி பார்க்க முடியும். அதுதான் 360 டிகிரி கேமரா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு கேமரா தான். இதோட டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஐ கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஐ லென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா லொக்கேஷனையுமே இது கவர் பண்ணுது. இந்த கேமரா இந்தியாவில் அவைலபிளாக கிடையாது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேங்க்வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ் வெப்சைட் மூலியமாக தான் வாங்க முடியும். ஸோ இந்த கேமராவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே நான் கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். அந்த கூப்பன் கோடில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட்டோட கொடுப்பாங்க. இந்த கேமராவோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஈகன் 360 பேனரோமிக் கேமரா. அண்ட் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா அதாவது இந்த 360 டிகிரி கேமரா இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும், இது பண்ணக்கூடிய வேலை தான் இவ்வளவுமே. அண்டு கூடையே ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ரிமோட் மூலியமாகவே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அண்டு உள்ளே அந்த பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அண்டு சின்னதாக ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கேமராவை டேரெக்டாக கீழே வைக்காமல் இந்த ஸ்டாண்ட் மூலியமாக நீங்கள் நிற்க வச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த ரிமோட்டை நீங்கள் உங்கள் கையிலேயே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வாட்ச் மாதிரி. ஸோ அதுக்காக தான் அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும். இந்த கேமராவோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ரெண்டு லென்ஸ் மூலியமாக தான் டோட்டலாகவே இது 360 டிகிரியில் எடுக்குது. என்ன மோடு நீங்கள் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மானிட்டரில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஒரு சைடு மைக் இருக்குது, அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு அண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை உங்கள் சிஸ்டத்தில் ஏற்றுறதுக்கு அந்த யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கார்டையும் நீங்கள் மாட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய எல்லாமே எஸ்டி கார்டில் தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆன் பட்டனை 5 செகண்ட்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாகவே ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மோடு வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது வீடியோவாக வச்சுக்கணுமா இல்லை 4K வீடியோவாக வச்சுக்கணுமா அப்படி இல்லைனா ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த ஃபோட்டோ ஐக்கான் வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் சென்டர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். கீழே வச்சிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை கீழே வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஒயிட் பட்டன் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக, அண்ட் மேலே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கும். ரெண்டாவது கீழே இருக்கக்கூடிய ஒயிட் கலரை ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மோடுக்கு ஆன் ஆயிரும். ஸோ வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது கட் பண்ணோம் அப்படின்னா எகைன் அந்த ஒயிட் கலர் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஆஃப் ஆயிரும். நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக தான் பண்ணோம் அப்படின்னு இல்லை, உங்களோட அந்த ரெட் கலர் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆஃப் ஆயிரும். நீங்கள் மொபைலோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணி வீடியோ எடுக்கலாம் இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மொபைலில் நீங்கள் டேரெக்டாகவே வியூ பண்ண முடியும். அதுக்கு ஜஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒய்ஃபை பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இஇசட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்டுன்னு கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் அந்த கேமரா ஐக்கான் வரும், அதில் கனெக்ட் அப்படின்னு இருக்கும், அந்த கனெக்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இப்போ லைவாக என்ன இருக்கோ அதை நீங்கள் வியூ பண்ண முடியும். வியூ பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் எகைன் அந்த ரெட் கலர் பட்டனையே கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள்
கேமரா மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேமராவில் நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஒரு சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், ரிமோட் மூலியமாக இல்லை டேரெக்டாக நீங்கள் மொபைல் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எகைன் அந்த ஃபோட்டோவை வியூ பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல்லையே நீங்கள் 360 டிகிரி வீடியோவை இல்லை ஃபோட்டோவை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இது இப்போ நான் எடுத்த ஃபோட்டோ, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த இதை நீங்கள் எகைன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணி. அண்ட் இதை நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்ற வீடியோவை நான் ஆல்ரெடி வந்து 3D pen வந்து நம்ம இந்த bangoo.com தான் வாங்கணும், ஏன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது இவ்வளோ கம்மி ப்ரைஸில். ஸோ நீங்கள் எகைன் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 3D pen லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பென் வீடியோ நீங்கள் எகைன் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 20% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதோட நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5200 வரும். பட் நீங்கள் இந்த 20% போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரைஸ் வந்து கம்மியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் 360 டிகிரி கேமரானா என்ன வீடியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மறக்காமல் லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.